Hello friends, welcome back to my channel. In the video, we will see herbal soap every day. So, that is why we will see the karundulasi podi, kasturi manjal powder, vetiver powder. This is the karpura valiella kunjum, kuppai meni yella kunjum, kunjama katralai. இது வந்து சோப் பேஸ் நமக்கு தேவையா எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் கழுவி வச்ச குப்பை மேனியில் நல்லா கழுவிக்கங்க அதுக்கப்புறம் கற்பூரவல்லி ஃப்ரெஷ்ஷாக தான் பறித்தேன் இருந்தாலும் அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது தான் கற்றாழை இலை பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வலுவலு தண்ணியாக இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ஜெல் கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து இந்த குட்டி ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் வெற்றிவேர் பொடி 3 ஸ்பூன் கருந்துளசி அப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து பசங்களும் யூஸ் பண்ணுவாங்க அதனால் இப்போ நம்ம எடுத்து வச்ச இலைகளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனாக அழகாக இருந்தது ஸோ இந்த அரைச்சி வச்ச இதை வந்து நம்ம இந்த பவுடரில் கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா போன வாட்டி நான் வெற்றிவேர் பொடி அப்படியே கலந்துட்டேன் ஜலிக்காமல் ஸோ அந்த வேரோட அந்த கொஞ்சம் சொரசொரப்பு தன்மை இருந்தது அதனால் வந்துட்டு இந்த வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த தூசிலாம் இருக்கும் அதை எடுத்துட்டு இப்போ நம்ம ஜலிச்சு வச்சதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த குப்பை மேனி இலை கற்பூரவல்லி இலை கற்றாழை போட்டு அரைச்சோம் இல்லையா இது முழுக்க முழுக்க நான் எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை எல்லாமே அப்படியே நேச்சுரலாக இது மட்டும் பொடியாக ஏன்னா எனக்கு அந்த துளசிலாம் கிடைக்காததுனால நான் அந்த பொடி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த ஜாரில் லைட்டாக போட்டு கலக்கி இந்த இதில் போட்டு நல்லா அந்த பவுடர் வந்து இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியோட அரைச்சதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிக்கோங்க அந்த கட்டி கட்டி தன்மை இல்லாமல் ஒன்னோட இந்த மாதிரி பிளண்ட் ஆகிருக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் வேணும்னு இன்னொரு வாட்டி ஜாரில் கூட போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் என்னோட நெய்பர் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நான் இப்போ இந்த ஒரு வேஸ்ட்டு டீ கப்பு இந்த முள்ள இருந்த கப்பை எடுத்துகிட்டு இந்த அட்டை டப்பா வச்சுருந்தேன் ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி சோப் ஊற்றி வைக்க போகிறேன் மேலே இருக்கிறத கட் பண்ணி உள்ளே கொஞ்சம் அந்த கேப் இருக்கிற இடத்துல அந்த அட்டையை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எடுத்து வச்சுட்டேன் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இப்போ சோப் பேஸ் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு குட்டியாக கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இதை வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த கிண்ணத்தில் கட் பண்ணி வச்ச பீசஸ்லாம் போட்டு வைக்கிறேன் இப்போ இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் நான் வந்து இந்த பனியார திருப்புற ஸ்டிக்கை தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்றதுனால அதை எடுத்துக்கிட்டேன் இந்த நம்ம போட்ட கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய க்யூப்ஸாக போட்ட சோப் பேஸ் வந்து நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம் வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இது இன்னமும் கொஞ்சம் கரையணும் அங்கங்கே லைட்டாக இருக்கு இல்லையா அது நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஃபுல்லாக வந்துட்டோம் அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடி அதெல்லாம் சேர்த்து நம்ம இதுக்குள்ளே கலந்துடலாம் நீங்கள் வந்து டபுள் பாயிலிங்னும் போது தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பாத்திரமும் தண்ணி மேலே வந்து கொதித்து அதுக்குள்ளே வர மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வந்து கிளியராக ஆகிடுச்சு இப்போ நான் வந்து அந்த அரைச்ச இலைகளையும் அந்த பவுடரும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதை நல்லா ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இப்போ அது எல்லாமே வந்து நம்ம மெல்ட் பண்ண அந்த சோப் பேஸோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நான் வாசனைக்கு வந்து ஜவ்வாது பேஸ்ட்டு மட்டும்தான் போடுறேன் போட்டவுடனே கலர் நல்லா டார்க் க்ரீனில் சூப்பராக இருந்தது
பாட்டில் க்ரீன் கலரில் இருந்தது பார்க்க. இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து வாசனைக்கு அந்த ஜவ்வாது பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஸ்டியர் பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து கரைஞ்சி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா அது நல்லா பிளெண்ட் ஆகிடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் ஒன்று போல் கலந்துட்ட அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் வேறு எதனா பிளாஸ்டிக் இதில் ஊற்றி வைக்கிறீங்கன்னா லைட்டாக ஆறுனதும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ அட்டை பாக்ஸ் தானே எடுத்திருக்கேன், ஸோ அதனால் கீழே ஒழுகாமல் இருக்கா எப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், போதும் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனது. நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் நம்ம அந்த சோப்புக்கு எடுத்து வச்சு அந்த அட்டை பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம். நான் ஒரு டீ கப்பில் கொஞ்சோண்டு அதுவும் இருந்தது, ஸோ அதை எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சேன். இப்போ வந்து இது வந்து ரெஸ்ட் ஆகட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக. நான் அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நான் எடுக்கிறேன். நான் நேற்று நைட்டு பண்ணேன்னா அடுத்த நாள் நைட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னுமே காயணும், மழை பெய்கிற டைம்னால் அந்த அளவுக்கு வந்து நான் ஃபேனும் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் என்னாச்சுன்னா ஒட்டிக்கிச்சு. கீழே பேஸாக போட்ட ஒரு பேப்பர் அது எங்கடா காணோன்ட்டு தெரியலன்னு தேடின்னு இருந்தேன். ஆனால் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்கோ நீம் சோப்பு வாங்குவோம்ல அந்த கலரில் இருந்தது. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது சோப்பு தொட்டு பார்க்க. இந்த பியர்ஸ் கிளிசரின் சோப்புலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சாஃப்டாக இருந்தது. நானும் அந்த பேப்பரை எடுக்கிறேன் எடுக்கிறேன், சோப்பு வந்து நல்லா காயணும், ரொம்ப இதாக இருக்கிறதுனால சரின்ட்டு நான் ரொம்ப எடுக்கலை. ஓரளவு எடுத்துட்டு சோப்பை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எதுக்கு இந்த பாக்ஸில் ஊற்றுனேன்னா, சரி இந்த டீ கப்பில் வைக்கிறது ரவுண்டாக இருக்கிறது வந்து பிடிச்சி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சோப் போடலாம் அந்தளவு வாட்டம் வரலன்றதுனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தது. இங்கே பாருங்கள் அந்த அட்டைலாம் மேலும் கீழுமா போயிட்டு அங்கங்கே கொஞ்சம் வந்துடுச்சு. ஸோ இந்த பீஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் அந்த ஃபுல் பேப்பரையும் எடுத்துட்டு சோப்பை அழகாக சின்ன நமக்கு தேவையான சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு அப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் பார்க்க சோப்பு நல்லா இருக்குல்ல, நம்ம வீட்லேயே வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியானது. அந்த பேஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன ஃப்ளேவரில் வேணும் என்ன மாதிரி சோப்பு. இது வந்து கொஞ்சம் இந்த கொசு கடி இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேஷஸ் அதெல்லாம் வர்றதுனால குப்பை மேனி எலை போட்டிருக்கேன். கற்பூரவல்லியும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அலோவேரா ரொம்ப நல்லது, அண்ட் வெட்டிவேர் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது தான். ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னுமே சோப் கொஞ்சம் காயணும். ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது அந்த க்ரீன் கலர். நான் வந்துட்டு என் பையன் தொட்டு பார்க்குறேன், சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக இருக்குதுன்னு. அந்த ஈரத்தன்மை வந்து இன்னுமே இருக்குது. சின்ன சின்ன கப்பில் ஊற்றுனது வேணால் டக்குன்னு காஞ்சிரும், ஏன்னா அது கொஞ்சமாக ஊற்றுறோம். இது ரொம்ப திக்காக பேஸ் இருக்கிறதுனால காய லேட் ஆகுது. ஸோ நான் வந்து அந்த சைடு பேப்பர்லாம் எடுத்து எடுத்து பார்த்தேன், எனக்கு சரியாக வரல. உள்ளே ஒரு பேப்பர் போட்டேன் இல்லைங்களா அந்த ஓட்டை அடைக்க, அதுதான் இந்த சைடில் இருக்கிற சோப்பு சப்பையாக இருக்கிறது. இப்போ நான் வந்து எல்லா சோப்பும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு அஞ்சு பீஸ் வந்தது, அஞ்சோ ஆறோ வந்தது, இல்லை அஞ்சு பீஸ் தான் வந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த கப்பில் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து வீட்லேயே அழகாக பண்ணிக்கலாம், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல். மேபி அந்த சோப் பேஸில் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சோப்பு சூப்பராக இருந்தது, கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு நுரை வருதா எப்படி இருக்குன்ட்டு. ஸ்மெல்லுக்கு வந்து நம்ம வந்து எந்த எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ஜவ்வாது பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். இந்த ஒட்டி இருக்க சைடு பேப்பர்லாம் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்குவேன். இப்போ என் பையன்கிட்ட தான் அந்த குட்டி பீஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு தேய்ச்சதுமே எவ்வளோ நுரை வருது, வாசனையும் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சோப் பேஸ் வாங்கி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி பீஸ்லேயே நல்ல நுரை வருது. நீங்களும் வீட்லேயே செஞ்சு நீங்களும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட என்ன சோப் வேணுமோ அதை ட்ரை பண்ணி
யூஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.